வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் பே வழியாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, இந்தியாவுக்கோ இல்லை ஸ்ரீலங்காவுக்கோ காசு அனுப்புனீங்க அப்படின்னா, மாதம் 330 ரியால் கேஷ்பேக் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா நம்ம அந்த 330 ரியால் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதம் ஒரு 300 ரியால் 330 ரியால் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லாபம் தானே. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா, மொபைல்பே வழியாக காசு அனுப்புங்க. மொபைல்பே வழியாக காசு அனுப்புகிறதால உங்களுக்கு ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, அதாவது நீங்கள் மாத்திர ஃபீஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரான்சேக்ஷனுக்கு வந்து 10 ரியால் கேஷ்பேக் ஆஃபர் வேறு கிடைக்கும். ஸோ இதேமாரி மொத்தமாகவே நீங்கள் கிட்டத்தட்ட 330 ரியால் வரையும் நம்ம எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்துருவோம். நவம்பர் 10ஆம் தேதி வரையும் தான் இந்த ஆஃபர். அந்த ஒரு ட்ரான்சேக்ஷனுக்கு 10 ரியால் கேஷ்பேக் வந்து நவம்பர் 10ஆம் தேதி வரையும் தான் ஆஃபரு. இது வந்து ஒரே ஒரு ட்ரான்சேக்ஷன் தான் 10 ரியால் அப்படிங்கிற கண்டிஷன் எங்கேயுமே கொடுக்கல. அவங்க கொடுத்துறதுக்கு பர் ட்ரான்சேக்ஷன், ஒரு வாட்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 10 ரியால் அப்படிமாரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மணிகிராம் வழியாக அனுப்பினா மட்டும்தான் இந்த கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிகிராம்னால் நீங்கள் எதுவும் கேஷாக தான் இருக்கணும், அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படிமாரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் மணிகிராம் வழியாக அனுப்பலாம். அது எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெனிஃபிட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மணி அனுப்ப பண்ணி தான் இந்தியாவுக்கோ இல்லை ஸ்ரீலங்காக்கோ மினிமம் 600 ரியாலாவது அனுப்பணும். 600 ரியால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா 72 மணி நேரத்தில் உங்களுக்கு 10 ரியால் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிமாரி தான் அவங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 வாட்டி காசு அனுப்பலாம். 5 வாட்டி காசு அனுப்புகிறப்பையும் 600 இதேமாரி 5 வாட்டி காசு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 10 10 10 அப்படிமாரி 50 ரியால் கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 வாட்டி காசு அனுப்பி 50 ரியால் கேஷ்பேக் எடுத்துறீங்க, 600 600 600, ஓகேங்களா? இதேமாரி வேறு அக்கௌண்ட்டுக்கு 200 அக்கௌண்ட்டுக்கும் அதேமாரி 5 வாட்டி நீங்கள் காசு அனுப்பலாம். அதுவும் வேறு அக்கௌண்ட்டுக்கு இதேமாதிரி 5 வாட்டி காசு அனுப்பலாம். இதேமாரி மொத்தம் 7 பெனிஃபரிக்கு, அதாவது 7 அக்கௌண்ட்டுக்கு 5 வாட்டி அனுப்புனீங்க அப்படின்னா மொத்தம் 20,000 ரியால் வந்து மொத்தமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிமாரி லிமிட் வந்து மொபைல் பேல கொடுத்துருக்காங்க. அப்போ 20,000 × 600 600 33 வாட்டி அனுப்பலாம். அப்படி 33 வாட்டி அனுப்புனீங்க அப்படின்னா 330 ரியால் கேஷ்பேக் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், யார் ப்ரோ 20,000 ரியால் அனுப்ப போகிறான், சம்பளம் வாங்குறதே ஒரு 2,000 3,000 4,000 ரூபாவோ, ஸோ அதுதானே அனுப்ப போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ அனுப்ப முடியுமோ அதை வந்து பிரித்து அனுப்புங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு அக்கௌண்ட் அனுப்ப வேணாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1,000 ரியால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், 1,500 ரியால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக 1,500 ரியால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி ஒரு 10 ரியால் கேஷ்பேக் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை ரெண்டாக ஒரே அக்கௌண்ட்டுக்கு 600 அனுப்பிடுங்க, அடுத்து ஒரு 600 ரியால் அனுப்பிடுங்க, அடுத்து ஒரு 600 ரியால் அனுப்பிடுங்க. இதேமாதிரி அனுப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டி 10 ரியால் கேஷ்பேக் கிடைக்கல, நமக்கு அதான லாபம். ஸோ அதுதான் நம்ம சொல்ல வருது. மொத்தம் 20,000 ரியால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 330 ரியால் கேஷ்பேக் கிடைக்கும், 10 10 ரியாலா. அதேமாரி உங்களுக்கு எவ்வளோ கையில் இருக்கோ அதை பிரித்து 600 600 600 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 வாட்டி அனுப்பலான்ட்டா, இதே 2 3 அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 5 5 அப்படி அனுப்பி உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு கேஷ்பேக் எடுக்க முடியுமோ அவ்வளோ கேஷ்பேக் எடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னொன்று, நீங்கள் ஒரு வாட்டி அனுப்பிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் வராது. அது வந்து மணிக்கு ஒன்று கேஷ் அனுப்புனீங்க அப்படின்னா கேஷை ரிசீவ் பண்ணணும், அப்படி இல்லையா இது அக்கௌண்ட்டில் அனுப்புனீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் போய் அந்த காசு விழணும். அப்படி அக்கௌண்ட்டில் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு 72 மணி நேரம், அதாவது 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு 10 ரியால் கேஷ்பேக் கிடச்சிடும். நான் கேஷ்பேக் எடுத்திருக்கேன், அதுக்கான ப்ரூஃப் தான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கும். நான் 10 ரியால் கேஷ்பேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறோம், வெறும் 10 ரியால் நினைக்க வேண்டாம், அனுப்புகிறதா 600 600 600 அனுப்புங்க. ப்ரோ நான் ஒரு 1,200 மொத்தமாக ஒரு அக்கௌண்ட் அனுப்பினா எனக்கு 20 ரியால் கேஷ்பேக் கிடைக்குமெல்லாம் கிடையாது,
600 ரியால் அனுப்பினா தான் 10 ரியால் கேஷ்பேக். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக 600 அனுப்புங்க. நம்ம தான் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் தான் ஃப்ரீயாச்சு. ஃப்ரீயாக அனுப்புறப்போல் நீங்கள் 600 அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. காசாக இருந்தால் யோசிக்கலாம், ஃப்ரீ தானே. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் கேஷ்பேக் எடுக்க முடியுதோ கேஷ்பேக் எடுத்துங்க, நமக்கு அதுதான் யூஸு. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப்